بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: لقد رضي الله عن المؤمنين إذ يبايعونك تحت الشجرة. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற கருணையுமுடைய அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். நம் அனைவர்களையும் படைத்து எல்லா வகையிலும் எல்லா நிலைகளிலும் உதவியும் பேரருளும் செய்து கொண்டிருக்கின்ற அரசுடைய இறைச்சனாகிய அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. அவனது பேரருளும் சாந்தியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் வழி நடந்த சஹாபாக்கள், இமாம்கள், நல்லடியார்கள், அனைத்துலக முஸ்லிம்கள் மீதும் மறுமை நாள் வரையும் நிலையாக உண்டாகட்டுமாக. மதிப்புக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மிக பெரும் கிருபையினால் இந்த அரபு மண்ணில் இஸ்லாம் பற்றிய சில செய்திகளை செவிமடுப்பதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி இருக்கிறான். இந்த அரபு மண்ணில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்தின் பின்னால் தெரிவு செய்யப்பட்ட ஹலீஃபாக்கள், அவர்களுக்கு பின்னால் வந்த முஸ்லிம்கள், அதற்கு பின்னால் வந்த முஸ்லிம்கள் ஹலீஃபா தெரிவுகள் பற்றி என்ன கருத்தில் இருந்தார்கள், இஸ்லாமிய உலகம் ஹலீஃபா தெரிவை எவ்வாறு நோக்குகிறது என்ற செய்திகளை நாம் தெரிந்து கொள்வதற்காக ஹலீஃபாக்கள் தெரிவும் ஷியாக்களின் குற்றச்சாட்டுகளும் என்ற தலைப்பில் சில விஷயங்களை இங்கே பேசிக்கொள்ள இருக்கிறோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 11 மதீனாவில் வஃபாத்தாகினார்கள். அவர்களுக்கு பின்னால் இந்த உம்மத்தில் சிறந்த மோமின் என்று அழைக்கப்படுகின்ற மிகப்பெரிய தியாகி முஹாஜிர்களிலே ஒருவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லிம்களுடைய ஹலீஃபாவாக வந்தார்கள். இதற்கிடையிலே நபியுடைய மரணத்திற்கும் இந்த ஹலீஃபா தெரிவுக்கும் இடையில் அவர்களும் மனிதர்கள் என்ற வகையில் சில கருத்து மோதல்கள் இடம்பெற்றது. அதையெல்லாம் அந்த நபி தோழர்கள் அழகான முறையிலே அணுகினார்கள். தங்களுக்குள்ளே இரண்டு கிலாபத் வந்துவிடக்கூடாது, இரண்டு தலைமைத்துவம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதிலே முஸ்லிம்கள் தெளிவாக இருந்தார்கள். அந்த வகையில் அன்சாரிகள் பனி சாயிதா என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தினுடைய ஒரு இடம், அதற்கு சகீஃபா என்று அழைக்கப்படும்,
சகீஃபத்து பனீசா இதாவிலே கூடி சில ஆலோசனைகளை செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புறப்பட்டு சென்று நாம் அபூபக்கர் அவர்களுக்குத்தான் கிலாபத்தை கொடுக்க வேண்டும் என்று அன்சாரிகளுக்கு சொன்னார்கள். முஹாஜிர்களும் இதை ஏற்றுக்கொண்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கையோடு கூட்டி போயிருந்தார்கள். அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டார்கள். அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் முன்னின்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தகமையின் அடிப்படையில், பேணுதலின் அடிப்படையில், அறிவின் அடிப்படையில் எல்லா வகையிலும் திறமை காணப்பட்டு அந்த மாமனிதர் ஹலீஃபாவாக தெரிவு செய்யப்பட்டார்கள். அங்கே முஸ்லிம்கள் எல்லோரும் அவர்களுடைய கைகளை நீட்டி ஹலீஃபாவாக நாங்கள் உங்களை ஏற்றுக்கொள்கிறோம் என்று ஏற்றுக்கொண்டார்கள். பின்னர் முஹாஜிர்கள் எல்லோருமாக பையச் செய்து முஸ்லிம் உம்மத் 2.5 வருடங்கள் இவ்வாறு இவருடைய ஆட்சியிலே காலத்தை கழித்தது. அதற்கு பின்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கு அவர்களுடைய ஆட்சிக்கு பின்னால் உமர் அல் ஃபாரூக் என்று சொல்லப்படுகின்ற உமர் ரலியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள். இவர் உமர் இப்னுல் ஹத்தாப் என்று சொல்லப்பட்டாலும் அமீருல் முஃமினீன், மூமின்களுடைய தலைவர் என்று இஸ்லாமிய வரலாற்றிலே முதல் முதலாக அழைக்கப்பட்ட ஹலீஃபாவாக இருக்கிறார்கள். இவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய ஆட்சிக்கு பின்னால் ஆட்சியை பொறுப்பேற்று பல வெற்றிகளை முஸ்லிம் உம்மத்திற்காக தேடி கொடுத்தவர்கள். ரோம் பாரசீக மன்னர்களுக்கெல்லாம் பாடம் படிப்பித்து புறமுதுகிட்டு ஓடுவதற்குரிய படைகளை நகர்த்தி ரோமையும் வெற்றி கொண்டு பாரசீகத்தையும் வெற்றி கொண்டு மிஸ்ரையும் வெற்றி கொண்டு பலஸ்தீனத்திலே அவர்கள் பலஸ்தீனத்தையும் வெற்றி கொண்டார்கள். இன்று யூதர்களுடைய பிடிக்குள்ளே மாட்டிக்கொண்டிருக்கின்ற இந்த பலஸ்தீன் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹுடைய சாணக்கியத்தினால், அவருடைய படையினுடைய வீரியத்தினால் ஹிஜ்ரி 16 உமர் அல்லாஹுடைய கைக்குத்தான் அந்த பைத்துல் மக்தஸ் கைக்கு வருகிறது. இதை ஐரோப்பா பார்த்து கொண்டிருந்தது. பிறகு முஸ்லிம்களிடமிருந்து எப்படியோ தட்டி பறிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்த சதி நமது உம்மத்தினுடைய ஆழ்ந்த உறக்கம். 1999 அவர்களுக்கு அதை தாரை வார்த்து கொடுத்தது. அல்லாஹு தாலா எப்போதும் காலத்திற்கு காலம் இந்த உம்மத்திற்கு இமாம்களை கொண்டு உதவி செய்வான், அறிஞர்களை கொண்டு உதவி செய்திருக்கிறான், தியாகிகளை கொண்டு உதவி செய்திருக்கிறான். இந்த அடிப்படையில் இந்த உம்மத்திலே சிறந்த ஒரு படை வீரர் என்று இன்றும் பாராட்டப்படுகின்ற சலாஹுத்தீன் அல் அய்யூபி ரஹ்மஹுல்லா அவர்கள், அய்யூபி கோத்திரத்திலே பிறந்தவர். இவர் பலஸ்தீனத்தை மீட்டி எடுத்த வரலாற்றை பார்க்கிறோம். இவர்கள் 90 வருடங்கள் வெள்ளையர்கள் வைத்து கொண்டிருந்தாலும் 1193 இந்த அய்யூபி ரஹ்மஹுல்லா அவர்கள் பலஸ்தீனத்தை எடுத்தார்கள். இது பலஸ்தீனத்துடைய கதை. இப்படி முஸ்லிம்கள் அந்த இந்த வெற்றிக்கு காரணமாக இருந்த முதலாவது மனிதர் உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அவர்கள். இதையெல்லாம் நீங்கள் நன்றாக யோசித்துக் கொண்டே வர வேண்டும். எவ்வளவு பெரிய தியாகிகள், எவ்வளவு பெரிய சிறப்புக்குரியவர்கள், எவ்வளவு பெரிய மகத்தான சேவைகளை செய்தவர் என்று நீங்கள் உங்களுடைய மனசிலே பதிவு வைத்துக் கொண்டே வர வேண்டும். அடுத்ததாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஹிஜ்ரி 23 மரணிக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கிலாபத்துக்கு வருகிறார்கள். இந்த கிலாபத் 35 நடைபெறுகிறது. உஸ்மான் ரலியல்லாஹுடைய சேவைகள் பாரிய சேவையாக இருந்தது. இந்த நபித்தோழர் ஹவாரிஜிய சிந்தனை அந்த காலத்திலே துளிர்விட்டிருந்தது. அவர்களால் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கின்ற போதே மதீனாவில் வைத்து கொலை செய்யப்பட்டார்கள். இது முஸ்லிம் வரலாற்றிலே ஐயாமுல் ஃபித்னா என்று இமாம்கள் சொல்வார்கள். அதாவது அந்த காலத்திலே ஹிஜ்ரி 35 இடைப்பட்ட காலத்தை இமாம்கள் சுட்டிக்காட்டி
ஃபித்னா என்று சொன்னார்கள் என்று சொன்னால் ஃபித்னது மக்தலி உஸ்மான் என்ற பொருளாக கொள்வார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்ட மிகப்பெரிய ஒரு சாபக்கேடான நிகழ்வு என்று சொல்வார்கள். அதற்கு பின்னால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். 39 வரையும் 39 சில மாதங்களும் அவர்கள் ஆட்சி செய்தார்கள். அதற்கு பின்னால் 6 அவர்களுடைய மகன் ஹசன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். அவர்களுக்குள்ளே நடந்த சில கருத்து மோதல்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலே முஸ்லிம் அணியை இரண்டாக ஆக்கியிருந்தது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிரியாவை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூஃபாவை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். இப்படியே தான் காலம் கழிந்தது. இதற்கிடையிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இப்னுல் முல்ஜிம் என்று சொல்லக்கூடிய ஒருவன் கொலை செய்கிறான். பின்னால் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். ஹசன் பார்க்கிறார், நாம் இரத்தத்தை ஓட்ட வேண்டிய அவசியம் கிடையாது, எல்லோரும் முஸ்லிம்கள், நாம் விட்டு கொடுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்று யோசிக்கிறார். இந்த யோசனை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு முன்னால் ஹசனை பற்றி சொன்ன ஒரு முன்னறிவிப்பை தொட்டு காட்டுகிறது. இந்நபினி ஹாதா செய்யதோன், என்னுடைய இந்த பேரன் ஒரு நாள் முஸ்லிம்களுடைய தலைவனாக வருவான். யுஸ்லிஹுல்லாஹு பிஹி பைன ஃபைஅதைனி அலீமதைனி மினல் முஸ்லிமீன். இரண்டு பெரும் முஸ்லிம் படைகள், இரண்டு பெரும் முஸ்லிம் படைகள் என்று சொல்கிறார்கள். முஆவியா ரலியல்லாஹுடைய படை காஃபிரான படை என்று சொல்லவில்லை, அலி ரலியல்லாஹுடைய படை மாத்திரம் முஸ்லிம் படை என்று சொல்லவில்லை. இரண்டு பெரும் முஸ்லிம் படைகளுக்கு மத்தியிலே சமரசம் செய்து வைப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். புகாரியிலே வருகிறது, முஸ்லிமிலே வருகிறது. இந்த நிகழ்வு 41 நடக்கிறது. இதற்கு ஆமுல் ஜமாஅ, ஐக்கிய ஆண்டு என்று சொல்லி இஸ்லாமிய வரலாறு சொல்கிறது. இப்போது நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும், இதில் என்ன குற்றம் குறை என்று இருந்தது என்று சொல்லி பார்த்தால் ஒன்றுமே கிடையாது. சிறந்த மூமின்களை கொண்டு வந்து முஸ்லிம் உம்மத் தலைமத்துவத்தை ஏற்றுக்கொண்டது என்ற ஒரு முடிவு தான் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மாமனார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இரண்டு மருமக்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், பேரப்பிள்ளைகள், அதே போன்று மனைவியினுடைய சகோதரர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரர் தான் முஆவியா இப்னு அபி சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு. வஹியை எழுதக்கூடியவர்களே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர் என்பதை ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மக்கள் இஸ்லாமிய ஆட்சியை நடத்தி கொண்டு சென்றார்கள் என்று முஸ்லிம்களாகிய நாம் நம்புகிறோம். இதே நேரத்திலே இப்போது வாருங்கள், இந்த உம்மத் ஏகமானதான ஒரு முடிவிலே தான் இந்த ஆட்சி இப்படி நடந்தது என்று சொல்கிறது. ஷியாக்கள் என்ன சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு முன்னால் ஹஜ்ஜில் இருந்து திரும்புகின்ற போது கதீர்கம் என்ற இடத்திலே, மக்காவுக்கு இங்கால் ஒரு இடம் இருக்கிறது, மக்காவிலிருந்து வருகின்ற இடத்திலே, அதிலே அலிதான் ஆட்சிக்கு தகுதியானவர்கள் என்று சொல்லியும் இந்த சஹாபாக்கள் அந்த செய்தியை இருட்டழிப்பு செய்து இந்த அபூபக்கருக்கு கிலாபத்தை பறித்து கொடுத்தார்கள், இவர்கள் எல்லோரும் அநியாயக்காரர்கள், இவர்கள் எல்லோருமே முர்த்தத்துகள் என்று ஷியாக்கள் சொல்கிறார்கள். இதை உங்களுக்கு தேவை என்றால், ஆதாரங்களோடு தேவை என்று சொன்னால், alburhan.com என்று சொல்லக்கூடிய ஒரு இணையதளம் இருக்கிறது, அதிலே போய் பாருங்கள். அரபு தெரியுமாக இருந்தால் பாருங்கள், அரபு தெரியவில்லை என்று சொன்னால் அரபை நீங்கள் காப்பி பண்ணி கூகுளுக்கு போய் டிரான்ஸ்லேட் என்று சொல்லக்கூடிய பகுதியிலே போட்டு அதனுடைய மொழிபெயர்ப்பை பாருங்கள், அதற்கு உங்களுக்கு தெளிவான பதில் கிடைக்கும். இப்படி இவர்கள் சொல்லுகிறார்கள். அடுத்ததாக சகோதரர்களே, ஷியாக்கள் யாரை இமாமாக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள், நபியுடைய குடும்பத்திலே யாரெல்லாம் வருவார்களோ அவர்களை நம்புவோம் என்று சொல்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹுவிடம் இருந்துதான் ஆரம்பிக்க வேண்டும். அலி வர வேண்டும், ஹசன் இப்னு அலி வர வேண்டும், ஹுசைன் இப்னு அலி வர வேண்டும், இப்படி இந்த மாதிரி போய் 12 இமாம்கள் எங்களுடைய இமாம்கள் இருக்கிறார்கள், இவர்கள் தான் ஆட்சிக்கு தகுதியானவர்கள், இவர்களை முஸ்லிம் உம்மத் அந்த காலத்திலே செய்த பெரிய ஒரு துரோகம் இன்று ஷியா சுன்னி என்பதை
வித்திட்டு இருக்கிறது என்று சொல்லி ஷியாக்கள் வாதிடுகிறார்கள். அது மாத்திரமல்ல, குமைனி பெரிய தலைப்பாகை அணிந்தவர், பெரிய பெரிய தாடி வைத்தவர், சீக்கியர்களும் தலைப்பாகை அணிந்தவர்கள் தான், அபூஜகலும் தாடி வைத்தவன் தான், ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தாடி வைத்தவர்கள் தான். என்ன வித்தியாசம்? வெளிப்படையிலே முஸ்லீமாக இருக்க வேண்டும், உள்ளாலும் முஸ்லீமாக இருக்க வேண்டும், முனாஃபிக்காக இருக்கக்கூடாது. இதை இஸ்லாம் சொல்லுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, சில சன்னியாசிகளை பார்த்தீர்கள் என்று சொன்னால், சில ஆசிரமங்களிலே வணங்கக்கூடிய சில சாமியார்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவர்களும் தாடி வைத்துத்தான் இருக்கிறார்கள். இதற்காக இவர் சொல்லுவதெல்லாம் வேதவாக்காக மாறிவிட முடியாது. ஹுமைனியுடைய இஸ்லாமிய அரசு என்ற புத்தகத்திலே சொல்லுகிறார், நஅதகிது பில் விலாயா, அலிதான் ஆட்சிக்கு தகுதி என்பதை நாங்கள் நம்புகிறோம். முஸ்லீம்கள் நம்பாவிட்டாலும் பரவாயில்லை. வநஅதகிது லரூரத அன் யுஐன நபி கலீஃபத்தன் மின் பாதி, நபி அவருக்கு பின்னால் ஒரு கலீஃபாவை தெரிவு செய்திருப்பார் என்றும் நம்புகிறோம். வக்கத் ஃபால, அவர்கள் செய்தார்கள், ஆனால் இந்த சஹாபாக்கள் என்ன செய்தார்கள், மோசடி செய்து விட்டார்கள் என்ற கருத்தை ஹுமைனி தன்னுடைய இஸ்லாமிய அரசிலே சொல்லுகிறார். அடுத்ததாக சொல்லுகிறார், நபி உண்மையிலேயே அப்படி ஒரு கலீஃபாவை விட்டு விட்டு செல்லவில்லை என்று சொன்னால் அவர் துரோகம் செய்துதான் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எதற்கு, என்ன அடிப்படையிலே? தூதுத்துவத்திலே அவர் துரோகம் செய்திருக்க வேண்டும். அதனால் இவர் வசி என்று அழைக்கப்படுகின்ற அலியை அவர் நியமித்தார் என்று சொல்லுகிறார்கள். அடுத்ததாக சொல்லுகிறார், கன்னீனா ஹனா லா ஷானலனா பி ஷைகைன், நம்மை விட்டு வேலையை பாருங்கள். என்ன சொல்லுகிறார்? இப்படியே சொல்லுகிறார், எம்மை விட்டு, எம்முடைய கருத்தில் எம்மை விட்டு விடுங்கள். அந்த ஷேகைன் என்ற அபூபக்கர் உமரும் யார்? அவர்களை எல்லாம் பெரியாளாக்கியது நீங்கள் தான் என்று சொல்லுகிறார். நாங்கள் அல்ல, நீங்கள் தான். அடுத்ததாக, ஒமா காமா பிஹி மின் முகாலபாத்தில் குர்ஆன், குர்ஆனுக்கு மாற்றமான எத்தனையோ சட்டங்களை அவர்கள் அரங்கேற்றி இருக்கிறார்கள். ஒமின் தலா உமின் பி அஹ்காமில் இலா, அல்லாஹ்வுடைய சட்டத்திலே மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒமா ஹல்லலாஹு ஒமா ஹர்ரமா, ஹலால் ஹராம் என்று எத்தனையோ சொல்லி இருக்கிறார்கள். ஒமா மாரசாஹு மின் துல்மின் லித்த ஃபாத்திமா, ஃபாத்திமாவுக்கு எதிராக அவர்கள் அநீதி செய்திருக்கிறார்கள், ஃபாத்திமாவை அடித்திருக்கிறார்கள். அவர் 75 நாட்கள் ஃபாத்திமா வாழ்ந்தார். இந்த 75 நாட்களும் கவலையோடும் துன்பத்தோடும் தான் ஃபாத்திமா தன்னுடைய வாழ்நாளை கழித்திருக்கிறார் என்று ஹுமைனி தன்னுடைய இஸ்லாமிய அரசிலே சொல்கிறார். அதற்கு அரபியிலே அல் ஹுக்கூமத்துல் இஸ்லாமியா என்று சொல்வது. அடுத்ததாக சொல்லுகிறார், இந்த சஹாபாக்களை எப்படி வர்ணிக்கிறார் என்று பாருங்கள். இன்ன மிஸ்ல ஹவுலா இல் அஃப்ராத் அல் ஜுஹால், இந்த அறிவெளிகள், இந்த சாதாரண சில்லறைகள், அல் ஹுமுக்கா மடையர்கள், யாரை பார்த்து சொல்லுகிறார்? இந்த ரெண்டு நபித்தோழர்களை பார்த்து சொல்லுகிறார். வல் அஃபாகூன் பொய்யர்கள், வல் ஜாயிரூன் அநியாயக்காரர்கள், கைரு ஜதீரின் இவர்கள் தகுதியற்றவர்கள், பி அன் யகூனு ஃபி மௌதில் இமாமா, இவர்கள் இமாமத்துக்கு தகுதியற்றவர்கள். இமாமத் என்றால் பள்ளியிலே தொழுகை நடத்துவது அல்ல, ஒரு ஆட்சியை நின்று தலைமையேற்று நடத்துவதற்கு இமாமத் என்று சொல்வது. வாயக்கூனோ லிம்னா உலில் அம்ரி, இவர்கள் உலில் அம்ரி என்று சொல்லப்படுகின்ற ஆட்சிக்கு தகுதியற்றவர்கள் என்று யார் சொல்லுகிறார்? ஹுமைனி தான் சொல்லுகிறார். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஹுமைனியை பற்றி இப்படி 1000 செய்திகள் இருக்கிறது. அடுத்ததாக வாருங்கள், சஹாபாக்கள் எல்லோரும் முர்த்தத்துகளாக மாறினார்களா என்றால், முஸ்லீம்களுடைய வரலாறு சொல்கிறது இல்லை என்று சொல்கிறது. முர்த்தத்துகளாக மாறிய மக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு எதிராக போராடியவர் தான் கலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று சொல்வது. இந்தியாவிலே ஒரு பெரிய அறிஞர் இருந்தார், அபுல் ஹசன் அலி நத்வி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர். அவர் ஒரு பெரிய ஒரு மேதை. கருத்து முரண்பாடுகள் இருக்கக்கூடிய விஷயங்களிலே இவரிடம் சில கருத்து முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்கிறது. இருந்தாலும் அவர் ஒரு பெரிய ஒரு மேதை, அஹ்லு சுன்னாவுடைய அறிஞர். இவர் சொல்லுகிறார், ரித்தத்துல்லா அபா பக்ர லஹா, எத்தனையோ ரித்தாக்கள் இருக்கிறது, மதம் மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டது, அதற்கு எத்தனையோ அபூபக்கர்கள் தேவைப்படுகிறார்கள், ஆனால் நமது அபூபக்கர் இருக்கிறாரே, அந்த அபூபக்கர் இல்லை என்று சொல்லி கவலைப்பட்டு ஒரு நூலை எழுதியிருக்கிறார். ரித்தத்துன் லா அபா பக்ர லஹா என்று சொல்கிறார். மதிப்புக்குரிய சகோதரர்களே,
இவர் என்ன சொல்ல வருகிறார், இந்த மாதிரியான முர்த்தத்துகளுக்கு எதிராக போராடியவர் அபூபக்கர் சித்திக் என்பதை இந்த அறிஞர் சொல்ல வருகிறார். இப்போது நாம் கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது என்ன தெரியுமா, முர்த்தத்துகளாக மாறிப்போனார்கள் என்றால் ஏன் அங்கே போராட்டம் என்ற ஒன்று நடந்தது? ஏன் கலீபா அவர்கள் யாரோடு போராடினார்கள்? கலீபாவே கலீபாவுக்கு எதிராக போராடினார்களா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அடுத்ததாக சகோதரர்களே, இந்த ஈரானுடைய நூலிலே ஒரு இடத்திலே காஃபி என்று சொல்லப்படுகின்ற நூல் புகாரியை போல் அவர்கள் ஏற்றுக்கொண்டது, அவர்களை கட்டி கொண்டது. இதிலே ஒரு ரிவாயத்திலே அவருடைய அறிவிப்பின்படி மூன்று பேரை தவிர மற்ற எல்லோரும் முர்த்தத்துகள் என்று சொல்கிறார்கள். மூன்று பேரும் யார்? மிக்தாத் இப்னுல் அஸ்வத், அபூதருல் கிஃபாரி, சல்மானுல் ஃபாரிசி. இந்த மூன்று பேரையும் தவிர மற்ற எல்லோரும் முர்த்தத்துகளாக போனார்கள் என்று ஷியாவுடைய நூல் தான் சொல்லுகிறது. அடுத்ததாக இப்போது நபித்தோழர்களுக்கு வருவோம். இவர்கள் சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் ஒன்றுமே ஒரு சதத்துக்கும் பொறுமதி இல்லாததாக இருந்தாலும் கூட நபித்தோழர்களை பற்றி அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகிறான், லக்கத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன் இத் யுபாயிஊனக தஹ்த ஷஜரா. நபியே, நீங்கள் அந்த ஹுதைபியாவிலே ஒரு மரத்தடியின் கீழே முஸ்லிம்களோடு பையத் செய்தீர்கள். அந்த பையத்துடைய நிகழ்வை அல்லாஹு தஆலா பொருந்தி கொண்டான். ஃபாலிமா மாஃபி குலூபிஹிம், அவருடைய உள்ளத்திலே உள்ள இதே அவருடைய இதே சுத்தியை அல்லாஹு தஆலா விளங்கி கொண்டான். அவனுடைய சக்கீனாவை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இறக்கியதாக யாரை பார்த்து சொல்லுகிறான், ஹுதைபியாவிலே கலந்து கொண்ட நபித்தோழர்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், நாங்கள் ஹுதைபியாவிலே கலந்த மக்கள் 1400 பேர்களாக இருந்தோம். 1400 பேர்களையும் பற்றி அல்லாஹு தஆலா ரலியல்லாஹு என்று சொல்லிவிட்டான். அதே நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்களை பற்றி என்ன சொல்லுகிறார்கள், லா யலிஜுன் நாராஹதுன் பாயா தஹ்த ஷஜரா, இந்த மரத்தடியின் கீழே யார் யாரெல்லாம் என்னோடு பையத்து செய்து கொண்டார்களோ அவர்கள் யாருமே நரகத்திற்கு செல்ல மாட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவாதம் சொல்லிவிட்டார்கள். சொர்க்கத்துக்குரிய மக்களாக நன்மாராயம் கூறப்பட்டவர்களை, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்தவர்கள் என்று கூறப்பட்டவர்களை இந்த ஹுமைனியுடைய அடிவருடிகளும் அடிவாள்களும் என்ன சொல்கிறார்கள், இவர்கள் செய்தது துரோகம் என்று சொல்கிறார்கள். முஸ்லிம்களாகிய நாம் நமது வரலாற்றை இன்று பாதுகாத்து வைத்திருக்கிறோம் என்றால் நமக்கு உதவி இருக்கிறது இந்த குர்ஆன் தான். இந்த குர்ஆனை பற்றி இந்த ஷியாக்கள் என்ன சொல்கிறார்கள், குர்ஆனிலே மாற்றம் வந்திருப்பதாக சொல்கிறார்கள். அவர்களுடைய நூலிலே ஒரு நூல் தான் மிர்ஆத்துல் உகூல் என்ற ஒரு நூல், உங்களுக்கு இதையெல்லாம் பார்க்க முடியும். இது அவர்களுடைய நூலிலே இருந்து காப்பி செய்யப்பட்டது. அதிலே சொல்லுகிறார்கள், இவர்கள் அலியுடைய பெயர் வந்த இடத்தை எல்லாம் அழித்து விட்டார்கள். யார் அழித்து விட்டார்களாம், சஹாபாக்கள் அழித்து விட்டார்கள் என்று மிர்ஆத்துல் உகூல் என்று சொல்லக்கூடிய நூலிலே மஷாரிக்குன் என்ற நூலிலே சொல்லுகிறார்கள். இதே போல இவர்களுக்கு ஹுஜ்ஜா என்ற நூல் இருக்கிறது, அதிலேயும் சொல்லுகிறார், வைன்ன இந்தனா லமுஸ்ஹபு ஃபாத்திமா, ஃபாத்திமாவுடைய முஸ்ஹப் எங்களிடம் இருக்கிறது. ஈரானுடைய கேட்டால் உங்களுக்கு இந்த குர்ஆனை தான் தருவார்கள். எந்த குர்ஆனை, நாம் ஓதக்கூடிய குர்ஆனை தான் தருவார்கள். ஏன், அவர்களிடம் ஒரு கொள்கை இருக்கிறது, சுன்னி முஸ்லிமை கண்டால் உன்னுடைய கொள்கையை நீங்கள் மறைத்துக் கொள்ள வேண்டும், அதுக்கு தக்கியா என்று சொல்வார்கள், அது துக்கியா என்று சொல்வார்கள், மறைத்துக் கொள்வது பரலு, நீ காட்டக்கூடாது என்று சொல்வார்கள். உங்களுடைய குர்ஆன்ல இருப்பதை விட 3 மடங்கு அதிகமான ஒரு குர்ஆன் எங்களிடம் இருப்பதாக சொல்லுகிறார்கள். அடுத்ததாக சகோதரர்களே, இவர்களிடம் சூரத்துல் விலாயா என்று சொல்லக்கூடிய ஒரு சூராவும் சஹாபாக்கள் இருட்டழிப்பு செய்ததாக சொல்லுகிறார்கள். விலாயா என்றால் ஆட்சிக்கு தகுதி அலி என்று சொல்வது. இதில் நீங்கள் பார்க்க முடியும், இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில நேரத்திலே ஜும்மாவிலே மிம்பரிலே தொழுகையை கற்றுக் கொடுத்தது போல இன்று சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. இதிலே என்ன சொல்லுகிறார்கள், சூரத்துல் விலாயாத் சபு ஆயாத், 7 ஆயத்துகளை கொண்டது என்று சொல்லிவிட்டு, யா யுஹல்லதீனா ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, சியாக்களை பார்த்தா நாங்கள்லாம் இல்லை, நாங்கள் அவர்களை நம்பிக்கை கொள்ளவில்லை, ஆமினு பின் நபி, நீங்கள் நபியை ஈமான் கொள்ளுங்கள்,
வபில் வலி வலியும் நம்புங்கள் அல்லதைனி அவர்கள் ரெண்டு பேரையும் பாசனாகுமா உங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறோம் எஹ்தியானிக்கும் இலா சிராத்தி முஸ்தகீம் நேரான வழியை உங்களுக்கு காட்டுவார்கள் என்று வலி என்றால் அலீர் அலி அல்லாஹ் என்ற அர்த்தம் அதற்காகத்தான் பாங்கிலே சொல்வார்கள் அஷ்ஹது அன்ன அலியன் வலியுல்லா அலி என்பவர் அல்லாஹுவால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு தகுதி வாய்ந்த ஆட்சியாளர் என்று சொல்வார்கள் இதே போன்று ஆயத்துல் குர்சியிலே ஒரு மாற்றம் இருப்பதாக சொல்லுகிறார்கள் இந்த செய்தியும் கூட அல் புர்ஹான் என்று சொல்லக்கூடிய இணையதளத்திலே அஹ்லு சுன்னாக்களுடைய இணையதளத்தில் இருந்து தரப்பட்ட செய்திதான் என்ன சொல்லுகிறார்கள் அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம் என்று ஓதிக்கொண்டு வந்து லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வமா ஃபில் அர்த் என்று சொல்லிவிட்டு ஒமா பைனஹுமா ஒமா தஹ்த ஸரா என்று அதிகரித்து வைத்திருக்கிறார்கள் அடுத்ததாக ஆலிமுல் கைபி வஷஹாதத்தி ரஹ்மானுர் ரஹீம் என்று சொல்லி இன்னும் சேர்த்து வைத்திருக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே இப்படிப்பட்ட மக்கள் தான் ஷியாக்கள் ஷியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அடிப்படையான விஷயத்திலே குறை கண்டு விட்டார்கள் இந்த நாட்டு நமது மக்களிலே அமைப்புகள் பல இருக்கிறது தௌஹீத் அமைப்பு என்று இருக்கிறது தப்லீக் என்று இருக்கிறது ஜமாத் இஸ்லாம் என்று இருக்கிறது இன்னும் எத்தனையோ அமைப்புகள் முஸ்லிம்களுக்குள்ள இருக்கிறது இவர்கள் எல்லோரையும் இமாம்கள் அஹ்லுல் கிப்லா கிப்லாவுடைய இமாம்கள் என்று சொல்வார்கள் மக்கள் என்று சொல்வார்கள் கிப்லாவுடைய மக்கள் என்றால் அவர்களை நாம் காஃபிர் என்று சொல்ல முடியாத அளவுக்கு அவர்களிடம் பெரிய குற்றங்கள் கிடையாது ஏன் இவர்கள் இந்த குர்ஆனிலே குறையிருப்பதாக நம்பவில்லை சஹாபாக்களை இவர்கள் தூற்றவில்லை சஹாபாக்களை முர்த்தத்துகள் என்று சொல்லவில்லை விளங்கிய விளக்கத்திலே சில பிரச்சனைகள் இருக்கிறது சிலரை பலவீனமான ஹதீஸை சொல்லி இது ஆதாரம் என்று சொல்வார்கள் சில நேரத்தில் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸை ஹதீஸ் என்று தெரியாமல் செய்து கொண்டிருப்பார்கள் இதற்கெல்லாம் அல்லாஹு தாலாவிடம் தான் பதில் இருக்கிறது ஒருவருக்கு தவறை விளக்கலாம் ஆனால் அவர் திருந்துவதவருடைய கடமை இதே நேரத்திலே இந்த மாதிரி அமைப்போடு இதே போன்ற இமாம்கள் ஹதீஸ்களிலே முரண்பட்ட கருத்துக்களை கொண்டு போய் அடுத்த ஒரு ஐந்தாவது மதுகபாக எட்டாவது மதுகபாக 75வது மதுகபாக இவர்களை இணைக்கலாமா என்றால் நவீன காலத்திலே உள்ள அனைத்து அறிஞர்களும் இவர்களை இணைக்க முடியாது என்றே சொல்கிறார்கள் எனவே சகோதரர்களே இந்த அடிப்படையிலே இவர்கள் அடிப்படையான விஷயத்திலே கை வைத்தவர்கள் என்ற ஒரு செய்தியை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஹலீஃபாக்கள் தெரிவு அதே போன்று குர்ஆனுடைய விஷயம் இதே போன்று சஹாபாக்களுடைய விஷயம் அடுத்ததாக முஸ்லீம்கள் எங்களை எல்லாம் எப்படி எழுதி வைத்திருக்கிறார்கள் பன்றிக்கும் அதே போன்று நஜீசுக்கும் சமமானவர்கள் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள் அதனால் தான் தவாப் செய்கின்ற போது ஒரு சுன்னி முஸ்லீம் என்ன என்னுடைய மேலே பட்டுவிட்டால் என்ன செய்ய என்று சொல்லி அலி சிஸ்தானி என்று உயிரோடு வாழ்கிறார் இவரிடம் கேட்ட நேரத்திலே நீ உது செய்து கொள்ள வேண்டும் என்று அவர் ஃபத்வா கொடுத்தார் எனவே சகோதரர்களே இப்படித்தான் நம்மை அவர்கள் மதிக்கிறார்கள் என்று முஸ்லீம்களாகிய நாம் நம்பியாக வேண்டும் இந்த அடிப்படையிலே நாம் நமது நம்பிக்கை இந்த அடிப்படையிலே இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம் எல்லாம் அல்லாஹு தஆலா எல்லோருக்கும் அருள் செய்வானாக வாஹிர தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அம்பியாயி வல் முர்சலீன் நபீனா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன் அம்மா பாத் சகோதரர்களே முஸ்லிம்களாகிய நாம் குர்ஆனையும் ஹதீஸ் கிரந்தங்களையும் நம்பி சட்டம் எடுப்பது போல இவர்கள் மாற்றப்பட்ட அவர்களுடைய குர்ஆனையும் அல் காஃபி அல் கைபா ஃபஸ்லுல் கிதாப் பிஹாருல் அன்வார் மிராத்துல் உகூல் மஃபாதிஹுல் ஜினான் நூருல் அன்வார் கஷ்புல் அஸ்ரார் அது ஹுமைனியுடையது கஷ்புல் அஸ்ரார் அல் ஹுக்குமத்துல் இஸ்லாமியா ஹுமைனியுடையது அர் ரஜா என்று அல் அன்வார் நுமானியா தஹ்ரீருல் வசீலா நஹ்ஜுல் பலாகா போன்ற அவர்களுக்கென்றே உரிய கிரந்தங்களை சஹாபாக்களுடைய அறிவிப்பில்லாமல் அவர்களாக உருவாக்கி கொண்ட கிரந்தங்களிலே தான் அவர்கள் மார்க்கத்தை எடுக்கிறார்கள் அதனால்தான் நமக்கும் அவர்களுக்கும் இடையிலே மலை மடுவு வேறுபாடு வருகிறது நீங்கள் யோசிக்க முடியும் ஏன் இப்படி வேறுபாடு வருகிறது என்று அவர்களுடைய நூல்கள் வேற நமது நூல்கள் வேற அவருடைய சட்ட ஒழுங்குகளும் வேற என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீன் இதிலே போராட்ட அமைப்புகள் பல இருக்கிறது ஹமாஸ் என்று சொல்லக்கூடிய அஹ்லு சுன்னாவுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு அமைப்பு இந்த அரசாங்கம் கூட 2000 $500 மில்லியன் டாலரை அவர்களுக்காக நிதி உதவி செய்தது இப்படிப்பட்ட அமைப்பினர்கள் கஷ்டப்பட்டு
ஒரு யஹூதி கும்பலை எதிர்த்து வருகிறார்கள். இவர்களுக்கு இனி உண்மையிலே முஸ்லீமாக இருந்தால் உன்னுடைய 4 மிசைல்களை அனுப்பி அந்த முஸ்லீம்களை காப்பாற்றலாம் அல்லவா? இவர்கள் அப்படியெல்லாம் செய்ய மாட்டார்கள். இஸ்ரேலுக்கு அடிப்பேன் என்று சொல்வார்கள். அகலு சுன்னா முஸ்லீம்களுக்கு அவர்கள் உதவி செய்ய மாட்டார்கள். ஈராக் பறிபோவதற்கும் இந்த ஹீரோக்கள் தான் காரணமாக இருந்தார்கள். ஈராக்கிலே உள்ள பல கற்பொழுக்கம் உள்ள பெண்கள் முஸ்லிம் சகோதரிகள் இன்றும் கூட விபச்சாரத்திலே ஈடுபடுவதற்கு இந்த ஈரான் காரணமாக இருந்தது. காரணம் அவர்களுடைய தந்திரம், சுன்னாவுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள். என்ன சொன்னார்கள்? நாங்கள் பல ஆண்டுகள் சதாமுக்கு கீழே நெருக்கப்பட்டு இருந்த எங்களை இன்று விடுதலை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். எனவே சகோதரர்களே, இதுதான் ஷியா உலகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் சமூகம் என்பது யாரு, ஷியா உலகம் என்பது யாரு என்பதை நாம் தெரிந்து அல்லாஹுடைய அருளையும் அன்பையும் பெற்ற மக்கள் சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாம் படித்து அகலு சுன்னாக்களுடைய வரலாறு என்ன என்பதை நாம் தெளிவாக தெரிந்து முஸ்லிம் உம்மத்திற்காக குரல் கொடுக்கக்கூடிய முஸ்லிம் இளைஞர்கள் இந்த வழியிலே நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன்.